போடுமா, என்ன நடக்குது இதில்? அப்படியா? யூனிக்கானா? கையில் எடுக்கக்கூடாது, மிஷின் உள்ளே விழுந்துருவீங்க. பாப்பா, இது வந்து பொம்மைங்க நமக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணோன்னா எவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. ஸோ அவங்களையும் நம்ம நீட் பண்ணணும்ல, பாப்பா வச்சு விளையாடுறது இல்லை, இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாதுன்ட்டு க்ளீன் பண்ணலான்ட்டு நார்மல் மிஷின்லேயே போடலான்ட்டு எடுத்துருந்து வாஷிங் நடந்துட்டுருக்கு. அவங்களுக்குரிய இத்தனை பொம்மைங்களும் பாப்பா அது தான். நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கீங்க, ஒவ்வொரு பொம்மையும் வச்சு விளையாடுனது. அந்த பொம்மைங்களை ஒரு குரூப் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொரு குரூப் இங்கே இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நெக்ஸ்ட்டு குளிக்க போகிறாங்க. குளித்து முடித்த உடனே எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்ட்டு பார்ப்போம். முதல்ல பாருங்கள் எவ்வளோ டர்ட்டியாக இருக்காங்கன்ட்டு. ஒவ்வொருத்தவங்களும் அழுத்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஜேம்ஸ் அவ்வளோ நிறைய இருக்குது. இப்படியே பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்தனா அது இன்ஃபெக்ஷன் ஆகும்ட்டு நான் வாஷ் பண்ணிவிடுவேன் மந்த்லி ஒன்ஸு. ஸோ இப்போ வாஷிங் தான் அவங்களுக்கு அல்லது நடந்துட்டுருக்கு. பாப்பாவுக்கு பிடிச்சது ரொம்ப இந்த யூனிக்கான தான். எவ்வளோ அழகாக நீட் ஆகிட்டு பாருங்கள். நம்ம கையில் வாஷ் பண்ணோன்னா எவ்வளோ நீட்டாக கிடைக்காது. ஸோ இது ஒரு டிப்ஸாக இருக்கும் எல்லாருக்கும். ரொம்ப வச்சுருக்கவங்க வீட்டில் எப்படி அழுக்காதுன்றதெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் இந்த மாதிரி நார்மல் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ணலாம். நான் இதில் போட்டிருக்க ஒரு பொம்மை வந்து ப்ளூ கலரில் சுற்றுது பாருங்கள், மங்கி பொம்மை. அந்த பொம்மை வந்து பேட்ரி உள்ளது. பேட்ரி உள்ளதும் போட்டால் ஏதாவது ஆடுமோன்னு நினச்சேன் ஃபஸ்ட் டைம். ஆனால் நல்லா பேட்ரி ஒர்க் ஆகுது, சவுண்டும் கேட்குது. ஸோ அதை நான் வாஷ் பண்ணி முடித்தோடனே அந்த சவுண்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், துவைச்சோடனே எவ்வளோ சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக நல்லா ட்ரையரில் போட்டு ஒவ்வொரு பொம்மையும் துவைச்சி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். கொஞ்சம் சவுண்ட் எழுதி பாருங்க. எலக்ட்ரிக்கல் பொருள் போட்டால் கூட ஒன்றுமே ஆகாது. அதனால் பொம்மைங்க இப்படி வாஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகவே செய்யும். இவ்வளோ அழகாக பட்டு போல் துவைச்சி காஞ்சியும் வச்சாச்சு. இவ்வளோ பொம்மைங்களும் இவரும் நல்லா சுத்தமாக துவைச்சி இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காது. எதுமா யூனிகான்? ஆ, இன்னொரு ஈடு இப்போ இதில் போடுறோம். இங்கே பாருங்கள் யூனிகான் போட்டிருக்காங்க அவங்க. இப்போ இந்த பொம்மைங்கெலாம் அலசி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மிஷின் உள்ள போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மூணு பொம்மையும் செகண்ட் டைம் போட்டேன், நல்லா ட்ரை ஆகிட்டு. இப்போ இவங்க மூணு பேரையும் ட்ரையரில் போட போகிறோம், எப்படி ட்ரை ஆகுறாங்கன்னு பாருங்கள். இவர் ஒருத்தருக்கு தான் இந்த மிஷினில் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ பார்ப்போம் இது எப்படி ட்ரை ஆகுதுன்ட்டு. அப்படியே பொம்மையை வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம், பாப்பா கூப்பிட்டான். எதுக்கு பாப்பா? என்ன இருக்கு? அணில் இருக்கா? எதில் இருக்கா? உள்ளே போயிட்டானா? தென்னை மரத்து உள்ளே போயிட்டானே. ஆ, அது தெரியறான் தெரியறான். அந்த பூ கிட்ட இருக்கானே அவன் தானே? ஆமாடா சம்பரம். இவரும் நல்லா சுத்தமா பஞ்சு மாதிரி வரும் ஒரு சொட்டு தண்ணியில் நல்லா ட்ரையரில் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. எவ்வளோ அழகாக நீட்டாக சுத்தமாயிட்டாங்க. அதான் எல்லா பொம்மையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெயிலில் காயறதுக்காக உட்காண்டிருக்காங்க. இப்படி நம்ம பிள்ளைங்கக்கிட்ட ஒரு பொருள் இந்த பொம்மைங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீட்டாக. நான் டர்ட்டியாக இருந்தோன்னா அது அப்படியே பாப்பா கிட்டே கொடுத்தனா இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொம்மையும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வெயிலில் நல்லா காஞ்சிட்ருக்காங்க. காஞ்ச உடனே சாயங்காலம் எடுத்து விளையாட வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.